புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடிகள் மீன் விற்க தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து கொட்டுமலையில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணா வணக்கம், மேலும் விவரம். புதுச்சேரி விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவராக இருப்பவர் பாஸ்கர், இவர் வந்து பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடியில் நீர் விற்பனை செய்து வந்தார் நேற்று. அப்போது மீன் கூடையில் இருந்த தண்ணீரானது அருகில் இருந்த மீனவர்கள் மீது வந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து இருதரப்பு மீனவர்கள் வந்து இதையே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமூக சுகமுகமான உறவை வந்து ஏற்படுத்தினர். ஆனால் இந்த நிலையில் வந்து புதுச்சேரி வீராமணத்தைச் சேர்ந்த விசைப்படக உரிமையாளர்கள் குபேர் அங்காடியில் மீன் விற்பனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து குபேர் அங்காடி மீனவர் சங்க தலைவி மாலதி தடை விதித்திருந்தார். இதனால் புதுச்சேரி வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் குபேர் அங்காடியில் மீன் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வந்து டிநகர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். புகாரின் அடிப்படையில் வந்து இருதரப்பு மீனவர்களையும் போலீசார் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்து இருதரப்பினரும் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். ஆனால் இதுவரையும் தடை விதிக்கப்படாததால் அந்த தடை விதிக்கப்பட்ட அந்த இது வந்து உத்தரவை வந்து வாபஸ் வாங்காததால் இது ஆத்திரமடைந்த வீராம்பட்டினத்தில் விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் மற்றும் அந்த உறவினர்கள் அனைவருமே வந்து கடலூர் மற்றும் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் வந்து கொட்டு மழையில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த முதலியப்பட்டை போலீசார் வந்து மறியலை கைவிட்டு வந்து கலைந்து செல்லுமாறு அவங்க வந்து அறிவுறுத்தினர். ஆனால் மீனவர்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் வந்து அவர்கள் மீது எங்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த தடையை வந்து உடனடியாக நீக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் வந்து தொடர்ந்து இந்த சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக போலீசார் வந்து அவர்களை அனைவருமே வந்து கைது செய்து அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.